हेलो स्टूडेंट दिस इज फ्रॉम गोमति मैथ्स चैनल एट्थ मैथ्स वर्क बुक पातीटर नाउ वर्कशीट 12 स्टैटिस्टिक्स चूज द बेस्ट आंसर इं डे नंबर ऑफ न्यू कस्टमर्स कुछ संडे 20 कस्टमर्स मंडे 35 कस्टमर्स ट्यूसडे 10 कस्टमर्स विच ऑफ द फॉलोइंग बार ग्राफ रेप्रसेंट द टेबल डेटा इन द डेटा இதில் வர்ற பார் கிராஃபி எது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ சண்டேயில் 20 இல்லையா, சண்டே இங்கே 20, தென் 35 இங்கே இருக்கு பாரு, இது வந்து 35, தென் நெக்ஸ்ட்டு வந்து 10. ஸோ திஸ் இஸ் 10. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப்லேயே ஃபஸ்ட்டு பார் கிராஃபே ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. தென் நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் நம்பர் 2 அப்சர்வ் த given pie chart and answer the following question. Children's favorite snack கொடுத்துருக்கு. ஸோ யூ ஆர் கிவன் த ஐட்டம் சாக்லேட், த நூடுல்ஸ், ஐஸ்கிரீம், ஜூஸ். இதில் பார்த்தீங்கன்னா அமங் த 20 சில்ட்ரன் ஹவு மெனி சில்ட்ரன் சூஸ் இந்த ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ இங்கே வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலரில் இருக்கிறது இது வந்து ஐஸ்கிரீம். அப்போ இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 35% இருக்கா, ஸோ 35% எவ்வளவு பை 100 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 20. ஸோ இது கேன்சல் பண்ணினா 00 கேன்சல் ஆயிரும், இது 2 இது 7. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். நவ க்வெஸ்சன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த அபோவ் பார் கிராஃப் விச் 2 அனிமல்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆர் இந்த ரேஷியோ 4:1. 4:1 இருக்கக்கூடிய இந்த பாராகிராஃபில் வந்து இந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்டோம். ஃபஸ்ட் ஒன் எலிஃபெண்ட் ரேபிட், எலிஃபெண்ட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. தென் திஸ் இஸ் ரேபிட். 4:1 அப்படிங்கிறப்போ நம்ம இந்த 400 வரதை பார்த்துக்கலாம். இந்த எலிஃபெண்ட்டுக்கு நேராக இந்த இடத்துல இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட், எலிஃபெண்ட்டுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது, 32. அப்போ இது வந்து 32. தென் ரேபிட், ரேபிட்டுக்கு நேரம் என்ன இருக்குது, 8. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் ரேபிட்டுக்கு நேரம் 8 இருக்குது. அப்போ இது 8. அப்போ இது இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4:1. ஸோ க்வெஸ்சனில் 4:1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் அப்சர்வ் த ஃபாலோயிங் ஹிஸ்டோகிராம் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் 4 and 5 ஆன்சர் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் டெபிக்டட் இன் த ஹிஸ்டோகிராம், ஹிஸ்டோகிராமில் மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் வந்து லெவல் வந்து மார்க் பண்ணியிருக்கு அப்படின்னு பாரு. ஆக்சுவலாக இதுதான் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுலே மேக்ஸிமம் இது தான். அப்போ இதில் இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எதில் எழுது 7. ஸோ 2, 4, 6 இந்த இடத்துல 7 இருக்குது. அப்போ இது நேராக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 7 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஃபைண்ட் அவுட் இன் விச் ஏஜ் குரூப் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர் தர். லீஸ்டாக இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எது, இங்கே 50:55 இதுதான் லீஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதோட பர்டிகுலர் கரஸ்பாண்டிங் ஆன்சர்ஸ் வந்து 50:55. ஸோ நம்ம க்வெஸ்சன் 6 பார்த்தீங்கன்னா த பார் கிராஃப் ஷோஸ் த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் ஃப்ரம் 2010 to 2021 பேஸ்ட் ஆன் த டேட்டா கிவன் இன் த அபோவ் பார் கிராஃப் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. யூ சி த ஃபஸ்ட் ஒன், 2014-15 அந்த பாப்புலேஷன் வாஸ் மேக்ஸிமம் டியூரிங் த பீரியட் 2014-15. 2014-15 இது மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ இது கரெக்ட் ஒன்லி. தென் த பாப்புலேஷன் 2012-13 இஸ் டபுள் த பாப்புலேஷன் ஆஃப் 2010-11. 2012-13 இங்கே எங்கே இருக்கு, 2012-13, அடுத்தது 2010-11. ஸோ டபுள் அப்படிங்கிறப்போ இங்கே 4000, இங்கே 2000 இருக்குது, இங்கே 4000 இருக்குது. ஸோ டபுள். அப்போ இதுவும் செகண்ட் ஒன்று கரெக்ட். தேர்ட் ஒன் வா, த ரேஷியோ ஆஃப் பாப்புலேஷன் 2012-13, 18-19, 12-13 எங்கே இருக்குது,
இது வந்து 12, 13. தென் இது வந்து 18, 19. 12, 13 இங்கே இருக்குது. அப்போ 12, 13ங்கிறப்போ இது வந்து 4000 அண்ட் திஸ் ஒன் இஸ் 1000. அப்போ இதோட ரேஷியோ எடுத்தினா 4000:1000. இப்போ கேன்சல் பண்ணுறப்ப என்ன வரும், 4:1 அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் க்வெஸ்சனில் இருக்குது 1:4 ஆர். சரி, மாற்றி எழுதிட்டேன். இந்த இடத்துல எழுதணும் 4:1. பட் இங்கே வந்து 1:4 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் ராங்கான ஆப்ஷன் சொல்லி அர்த்தம். தென் த நெக்ஸ்ட் ஒன், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது இங்கே வந்து 4:1 தான் வரணும், பட் இங்கே ஆன்சர் 1:4 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஆன்சர். தென் த நெக்ஸ்ட் ஒன், பர்த் ரேட் வந்து இட் இஸ் கிவன். பிட்வீன் விச் டூ கன்சிக்யூட்டிவ் வீக் த பர்த் ரேட் வாஸ் வெரி ஹை. இது வந்து வீக் 1, 2, 3 இந்த மாதிரி மார்ச்சில் 4 வீக்ஸும் ஏப்ரலில் 2 வீக்ஸும் கொடுத்துருக்கு. எந்த கன்சிக்யூட்டிவ்னு என்ன, நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்து வர்றது, இதில் எது வந்து வெரி ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இப்போ இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். பிகாஸ் இந்த இதனுடைய ரேஞ்ச் என்ன இங்கே இந்த இடத்துல இருக்குது 80. அதே மாதிரி இங்கே எப்படி எடுத்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வரும், இப்படி வந்து ஜாயின் பண்ணினா 85. ஸோ இந்த இந்த வீக்கில் 80, அடுத்த வீக்கில் 85. ஸோ இந்த இந்த ரேஞ்ச் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏப்ரல் 1st week அண்ட் ஏப்ரல் 2nd week. சில சமயம் இது பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும், பட் இங்கே ரொம்ப லோ லெவலாக இருக்குது, திடீர்னு இது ஹை லெவலாக மாதிரி இருக்குது. இந்த கன்சிக்யூட்டிவாக இதில் மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து ஹையாக வந்திருக்கு. ஸோ இன் ஹவு மெனி வீக்ஸ் த நம்பர் ஆஃப் பர்த் இஸ் லெஸ் தேன் 85 விட குறைவாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வீக்ஸ் வந்து கேட்டிருக்கு. அப்போ 85 விட குறைவாக இருக்குது இது, இது திஸ் இஸ் 90 அண்ட் திஸ் இஸ் 85. அப்போ 85க்கு பிலோவாக இருக்கிறது இது, திஸ் ஒன் 1, தென் 2, 3, 4, இந்த 4 85க்கு பிலோவாக இருக்குது. இது வந்து எபோவாக இருக்குது. ஸோ யூ கன்சிடர் த ஆன்சர் இஸ் 4, ஆப்ஷன் டி. ஏ டீச்சர் கம்ப்ளீட் த ஸ்கோர்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் குவிஸ். த டேட்டா இஸ் கிவன் இன் த டேபிள் பிலோ. ரெஃபர் த டேட்டா அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் மோர் தேன் 6 மார்க். இது வந்து 6 மார்க், இது வந்து மோர் தேன் 6 மார்க். 7 மார்க், 8 மார்க், 9 மார்க், 10 மார்க். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 44 ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் சி. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் இந்த கிளாஸ் இன்டர்வல் 22-30, 30 இஸ் நாட் இன்க்ளூடட். 30 வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. 22-13 இருக்கு இல்லையா, அந்த 22-30 30 வந்து நாட் இன்க்ளூடட். இதில் வந்து 30 நாட் இன்க்ளூடட், 30 வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஃபால்ஸ். தென் வித் த ஹெல்ப் ஆஃப் த கிவன் ஹிஸ்டோகிராம் ட்ரை டு ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் 11 and 12. ஹவு மெனி பாய்ஸ் ஆர் இன் த ஹைட் ஆஃப் 155 சென்டிமீட்டர் ஆர் மோர். எத்தனை பாய்ஸ் வந்து 155 சென்டிமீட்டர் அண்ட் மோராக இருக்குது. அப்போ இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு யூனிட், குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1, 2, 3, இங்கே 4, இங்கே 5. இது கிளியராக தெரியுதா, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த இடத்துல வந்து 6. ஸோ தெர் ஆர் 6 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய ஹைட் வந்து 155 and more. இன் விச் குரூப் லெவல் த ஹைட் கண்டெயின் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாய்ஸ். கண்டிப்பாக இதுதான், இது இதனுடைய லெவல் வந்து எவ்வளவு. ஸோ இந்த குரூப் வந்து 155லேருந்து 160 வரைக்கும் இருக்கக்கூடிய அதில் தான் வந்து மேக்ஸிமம் ஹைட் இருக்குது. ஸோ நம்ம க்வெஸ்சன் நம்பர் 13, யூஸ் த டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 5y அண்ட் கன்வெர்ட் இன் டு பார் கிராஃப். இதுக்கு வந்து பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறேன். எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ கிவன். ஸோ இந்த மாதிரி எக்ஸுக்கு வந்து 1,
here it is here. Y value in the 5. So 1 ku y value 5, adhemari 2 ku 10, then the mari bar graph. In the mari ring draw panikla. Then it is the x value, this is y value. Now question number 14. Draw the frequency table for the Mars goal in the test of 25 boys. அப்போ இந்த இடத்துல டேட்டா டிஸ்க்ரீட் வேல்யூ கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் ட்ரா பண்ணணும். இதில் லோயஸ்ட் வேல்யூ 16. ஹியர் 16 இஸ் த லோயஸ்ட் வேல்யூ. ஹையஸ்ட் வேல்யூ வந்து 24. ஸோ யூ ஆர் ரைட்டிங் மார்க்ஸ் அண்ட் டேலி மார்க் ஃப்ரீக்வன்சி. அப்போ 16 இங்கே ஒவ்வொன்றா ட்ரா பண்ணலாம். 21st வந்து 24. ஸோ 24 எங்கே ட்ரா பண்ணலாம்? இந்த இடத்துல 24. தென் நெக்ஸ்ட்டு 25 மாற்றி எழுதிட்டான். அப்போ 25 இங்கே இதுதான் ஹையஸ்ட்டு. தென் 23ஐ இங்கே மார்க் பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட்டு 20, தென் 20, அதேமாதிரி 20 இன்னொரு டைம் வந்திருக்கு. ஸோ இந்திஸ்வே அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்திஸ்வே வி கெட் ஆன். இந்த 5th லைன் வருது இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி போடுறப்போ கவுண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இது 5. இங்கே 0 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி எதுவுமே இல்லை. ஸோ 0 போட்டுக்கோ. த டோட்டல் இஸ் 25.